வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாதனாக்கா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னென்னா, நான் சினிமாவுக்கு போனேன், என்னை வச்சு செஞ்சிட்டாங்க, என்னை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு நானும் ஒரு கமெண்ட் போட்டு நானும் அவங்க கூட வீடியோ பண்ணி போட்டு விட்டேன், ப்ராங்க் பண்ண மாதிரி, சரிங்களா. இது அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ, நானும் சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் யாரை குறிப்பிடுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நான் பேரை சொல்ல விரும்பலை. ஒரு இயக்குனர் எனக்கு வந்து இது மாதிரி நடிப்பு நடிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பணம் கட்டி போனேன், போயிட்டு பார்த்தேன். போய் பார்த்து எப்படி நடிக்கணும் என்னன்னு தெரியாது நமக்கு. போய் என்ட்ரி பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, முதல் என்ட்ரி ஆகிறதுக்கு காசு வேணும் அப்படின்னாங்க. அதுக்கு 3500 காசு கொடுத்தேன். திரும்ப வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் இங்கேருந்து நான் பஸ்ஸு நாங்கள் சொல்கிற அட்ரஸுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு அனுப்பி வச்சாங்க. திருச்சிக்கு போயிட்டு வந்தோம். திருச்சியில் ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் கூட நான் சொல்ல வேண்டாம். அந்த திருச்சியில் ஒரு ஊருக்கு போக சொன்னாங்க. அந்த ஊருக்கு நான் போயிட்டேன். போயிட்டு அங்கேயும் போய் இறங்கினோடனே ஒரு கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு என்ன சொன்னாங்க, இந்த வீடு தான், இங்கே தான் படம் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, வாங்க அப்படின்னு எல்லோரும் கூப்பிட்டாங்க. எல்லோரும் போய் உள்ளே இருந்தோம். நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 பேர் போனோம். கடைசியாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் என்ட்ரி ஆனோடனே என்ன சொன்னாங்க, இது மாதிரி 2000 ரூபா கட்டுங்க, உங்களுக்கு வந்து ஃபீஸு என்ன சொல்கிறது, நீங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படின்னா ஐடி கார்டு வேணும், ஐடி கார்டுக்கு 2000 ரூபா கட்டுங்க அப்படின்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஐடி கார்டுக்கு 2000 ரூபா காசு இல்லை. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எதனா ரெடி பண்ணி சொல்லி வீட்டில் இருக்கவங்களை ரெடி பண்ணி ஒரு 2000 ரூபா அனுப்பி வச்சு அப்புறமா எப்படியோ கட்டியாச்சு. அதை கட்டி முடிச்சுட்டு படம் நடிச்சாச்சு. படம் நடித்து முடித்தவொடனே என்னாச்சு, படமும் முடிஞ்சு போச்சு. படம் முடிஞ்சு சேலரி கேட்டால் என்ன சொன்னாங்க, நீங்கள் படத்தில் வந்து அறிமுகம் வாங்கினா என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து உங்களுக்கு படத்தில் கூப்பிடும் போது உங்களுக்கு சம்மளம் தருவாங்க, நாங்கள் எங்களை படத்தில் சம்மளம் தர மாட்டோம் நாங்கள். சரி, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன ஆச்சுன்னா, அந்த படம் வந்து மியூசிக் வெளியிடுறோம் வாங்க அப்படின்னாங்க. அங்கே போனால் சாப்பாடு வாங்கி தரல, ஒன்றுமே வாங்கி தரல, காய வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுனாங்க. அதுக்கு போனால் 120 பேர் இருந்தால் 80 பேருக்கு மட்டும்தான் டிப்பு சாப்பாடு பிரியாணி வாங்கினாங்க, மீதி 40 பேருக்கு வாங்கினு தரல. திரும்பி வந்து 40 பேரில் வந்து ஒரு 25 பேர் வாங்கி கொடுத்தாங்க, மீதி 15 பேர் விட்டாங்க. நான் அது எதுவுமே கேட்டுக்கல. அப்புறம் கோபமாகி போயிட்டு நான் வெளியே வந்துட்டேன். திரும்பி படம் ரிலீஸ் ஆகுதுனாங்க. ரிலீஸ் ஆகிறப்ப நான் சொன்னாங்க, நீங்கள்லாம் நல்லா வந்திருக்கீங்க, உங்களை வந்து படத்தில் நீங்கள் வந்து ஒரு 20 பேர் டிக்கெட் வாங்கிக்கோங்க, நாங்களே தான் டிக்கெட் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இவங்களே டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கிக்கிறோம், வாங்கி தரோம், வந்து காசு கட்டிட்டு டிக்கெட் வாங்கிக்கோங்க, ஒரு டிக்கெட் 100 ரூபா, ஆளுக்கு 20 டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கும் பணம் கேட்டாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு போனால் அங்கேயும் பணம், அந்த ஐடி கார்டுக்கு இன்னும் ஐடி கார்டு முடியல, 2000 ரூபா கட்டியிருக்கீங்க, இன்னும் 3000 ரூபா கட்டுங்க, ஐடி கார்டுக்கு 5000 ரூபா அப்படின்னாங்க. ஐடி கார்டுக்கு 5000 ரூபாலாம் கிடையாது. அது ஒருத்தன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா கூட ஒருத்த கிடையாது, ஆனால் 5000 ரூபானாங்க. நாங்கள் அந்த 5000 ரூபா 3000 ரூபா கட்ட முடியாமல் நாங்கள் இது வேணாம் அப்படின்னு வந்துட்டோம். அப்புறமா மியூசிக் வெளியீட்டுக்கு பணம், டிக்கெட்டு வாங்கிறதுக்கு பணம், அப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து எல்லோருக்கும் வாங்க படம் எல்லோரும் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. நீங்களாம் நல்லா வந்திருக்கீங்கன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தா எங்கள் ஆக்டிங் பண்ண எந்த நாங்கள் நடித்த சீனே இல்லை, எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டியிருந்தா எவ்வளோ அசிங்கம் போட்டிருக்கணும், சரிதானே. நான் ஒரே ஆள் தனியாக போய் ஒரு அதுவும் கூட அந்த படத்துக்கு போய் பார்க்கல, படம் பார்க்கல, மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா தேட்டர் எந்த தேட்டரில் போய் போதுன்னு சொல்கிறாங்களோ அந்த தேட்டரில் வந்து அந்த படம் ஓடலை. இவங்க சொன்னாங்க பொன்னேரியில் போகுது, திருவெட்டூரில் போகுது அப்படின்னாங்க. அதெல்லாம் எங்கேயும் போகல, கமலா தேட்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வேறு எங்கேயும் எந்த தேட்டரில் போச்சுன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொன்ன நம்ம பக்கத்தில் இருக்க தேட்டர்லாம் போனால் எதுவும் படமும் ஓடலை. அவங்க சொன்ன படம் ஓடவே இல்லை. போய் திரும்பிட்டு நான் வந்துட்டேன். சரி, என்னடா இது படம் பார்க்க முடியல அப்படின்ட்டு நம்ம, சரி நம்ம நடித்த சீன் இருக்குதான் பார்க்கணுமா அப்படின்ட்டு மொபைல்லே டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா நம்ம நடித்த சீன் இல்லை. எப்படி தான் இருந்தது அதை, நான் நடித்த ஃபோட்டோ ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க, நான் பார்த்துட்டே இருங்க, நான் எப்படி இருந்தது மட்டும் காட்டிடுறேன், சரிங்களா. இப்படி அப்படி இருந்தது, என்னோடய ஃபேஸ் தெரில. இந்த ஷோல்டர் மட்டும்தான், இந்த ஷோல்டர் மட்டும்தான் சைடில் தெரிஞ்சுது. என்னோடய நான் போட இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சது நான் தான் போல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சைடில் வந்து ஒரு லுக்கில் மட்டும் எனக்கு காட்டினாங்க, ஒரே ஒரு வாட்டி, வேறு எதையும் காட்டல. அந்த மாதிரி காட்டி ஏமாற்றி எவ்வளோ பண்ணுறாங்க, நம்பி ஏமாற்றி சீர வச்சுட்டாங்க, சரிங்களா.
ஸோ அதனால் யாரும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுங்க. ஆனால் சரியான பயிற்சி சரியான முயற்சி இருந்தால் மட்டுமே சினிமாவில் ஜெயிக்க முடியும். நான் நடிக்கணும் பணம் கட்டிட்டேன் இல்லை நான் நடிச்சிடுவேன் நான் இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன் எதுவுமே முயற்சி பண்ணி போகாதீங்க. போய் வீணாக ஏமாந்து நொந்து போயிடுவீங்க. நீங்கள் நொந்து போய் உட்கார்றதுக்கு மெயினாக ஒருத்தர் இருக்கா போல, ஏன்னா நான் தான். என்ன மாதிரி யாரும் ஆயிடாதீங்க, முயற்சி மட்டும் பண்ணுங்கள், பணத்தை செலவு பண்ணாதீங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.